இளைய தலைமுறையினரின் மத்தியில் உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் தலைமை பண்பிற்கான முன்மாதிரி நபர்களாக திகழ்வதற்கு உரிய பங்கினை ஆற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்ற மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள அடுத்த தலைமுறையினரிடையே கல்வியை நிர்வகிக்கும் வகையில் தலைமை பண்பாளர்களாக உருவாக்குவதில் உயர்கல்வி நிறுவன தலைவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இதன் மூலம் கல்வித்துறையில் அடுத்த தலைமுறையினர் மிகச்சிறந்த தலைமை பண்பாளர்களாக உருவாவது உறுதி செய்யப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் குடியரசு தலைவரின் உரை குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் நாட்டின் சமூக பொருளாதார இலக்கை நோக்கிய திட்டத்தில் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீடித்த வேளாண் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் ஆராய்ச்சிகள் மூலம் விவசாயிகளுக்கு ஆக்கப்பூர்வமான பயன்களை அளிப்பதற்கும் மத்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் உதவ வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது மேலும் மருத்துவத்துறை விமானப் போக்குவரத்து கடல்சார் துறை பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி துறை தகவல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயர்கல்வி நிறுவனங்களின் தொடர்பு முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டதாக அந்த செய்தி மேலும் கூறுகிறது நாடு முழுவதும் உள்ள நாற்பத்தி ஆறு உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர்